புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற பழமொழிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம ஆரோக்கியமான உடல் தாங்க. ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிற சுவர் இருந்தால்தான் சாதனைங்கிற சித்திரம் வரைஞ்சு நம்மளால சரித்திரம் படைக்க முடியும். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உடல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம டாக்டர் ஆன் கால் ஷோக்கு இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலக்ஷ்மி இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு வந்து கால்களில் பாதங்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் டாக்டர். இந்த கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படிங்கிறது எந்த ஏஜ் குரூப்பில் முக்கியமாக வருது? இதற்கு இருக்கக்கூடிய ப்ரைமரி ரீசன் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்க்கு இருக்கும் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்காக குழந்தைகளுக்கும் இருக்காது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. சில குழந்தைகளுக்கு வந்து, யூஸ்வலாக குழந்தைகளுக்கு காலில் வீக்கம் வரக்கூடாது. அவங்க எவ்வளோ நேரம் கால் தொங்க போட்டு உட்காந்துருந்தாலும் அவர்களுக்கு வீக்கம் வரக்கூடாது. ஆனால் ஒரு வயதான காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, எபோவ் ஒரு 55 மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவங்க ரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட தசைகள் வந்து கொஞ்சம் வலுவிளக்கும். கால் கெண்டச்சதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தசைகளும் வந்து வலுவிளக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பாத வீக்கம் வருவது வந்து நார்மலான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த நிலைமை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் இள வயதினருக்கும், அதாவது ஒரு 40 கீழேயே வந்து வரக்கூடாது. ஸோ குழந்தைகளுக்கு அப்படி வந்தது, கால்களில் வீக்கம் வந்தது அப்படின்னா, கால்கள் கண்களுக்கு கீழே குழி, அது மாதிரி கொலுசு போடுற இடம், இங்கெல்லாம் வீக்கம் வந்தது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி குழந்தைகளுக்கு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் அப்படிங்கிறது, அது கண்டிப்பாக வந்து ரொம்ப நம்ம கவனிக்கவே பட வேண்டிய ஒரு விஷயம். அசால்ட்டாக நினச்சிக்கக்கூடாது, ஏதாவது நம்ம குடிக்கலாம், பார்லி கஞ்சி குடிக்கலாம், கால் வீக்கம் குறையும் அப்படிலாம். ஏன்னா அது சிறுநீரக வந்து அந்த செயல்திறன் வந்து குறையக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது யூஸ்வலாக வந்து யூரின்ல வந்து ஆல்பிமினூரியாவில் இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு அது அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது, கொஞ்சம் வீக்கம் வந்தாலே நம்ம உடனே அதை நோட் பண்ணி அதற்குரிய வகையில் வந்து சிகிச்சையை எடுக்கணும். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இள வயதினருக்கு, யூஸ்வலாக ஒரு டீனேஜ்லேயோ இல்லை வந்து ஒரு 20s 30s கால்களில் வீக்கம் வருது அப்படின்னா, ஒரு கால்களில் மட்டும் வீக்கம் வருது அப்படின்னா அவர்களுக்கு ஏதாவது லிகமெண்ட் டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயம் இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது லைட்டாக ஆல்பிமினூரியா இல்லை பிபி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா கால்களில் வந்து அவர்களுக்கு வீக்கம் இருக்கும். யூஸ்வலாக கால்களில் எப்படி வீக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஒரு கால்களில் மட்டும் வீக்கம் இருக்கா இல்லை இரண்டு கால்கள்லேயும் வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். ஸோ இரண்டு கால்கள்லேயும் வீக்கம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அது வந்து சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். ஸோ அவர்களுக்கு மட்டும்தான் இரண்டு கால்கள்லேயும் வீக்கம் இருக்கும். ஒரு கால்களில் மட்டும் வீக்கம் இருக்குது அப்படின்னா சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இருப்பதற்கு வாய்ப்பு வெகு குறைவாக தான் இருக்கும். ஸோ ஒரு கால்களில் மட்டும் வீக்கம்னா அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கலாம், இல்லை ஏதாவது லிகமெண்ட் டேர் அப்படின்னு நம்ம சொன்னால் கால்களில் இருக்கக்கூடிய அந்த நார் திசுக்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இருக்கலாம், இல்லை ரொம்ப நேரமாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களோட நார் திசுக்கள் இன்ஃப்ளமேஷன் தாபிதம் அப்படின்னு அடையும் பொழுது அவங்களுக்கு வந்து கால்களில் வந்து வீக்கம், ஒரு கால்களில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் அடையும். அதுமாதிரி சில சமயம் டிவிடின்னு சொல்லுவாங்க, டீப் வெயின் த்ராம்போசஸ்னு, ரத்தக்கட்டு, எப்படி வந்து ரத்தக்கட்டு மூளையில் போய் அடைச்சிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணுதோ, அது மாதிரி இதயத்தில் அடைச்சிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணுதோ, அதே மாதிரி ஒரு விஷயம் கால்களில் ஏற்படும். ஸோ மூளை அப்படிங்கிறப்ப டக்குன்னு அது நமக்கு எப்படி கை கால்கள் செயல் இழக்குது, இருதயம் அப்படிங்கிறப்ப வந்து கார்டியா கரஸ்ட் அந்த மாதிரி விஷயம் வருதோ, கால்களில் பெருசாக நமக்கு தெரியறதில்ல. ஃபஸ்ட் என்ன செய்யும், கால்களில் வீக்கங்கள் வந்து ஏற்படும். அப்புறம் நாளடைவில் நாடைவில் அதையும் நாம் சரியாக கவனிக்காமல் ஏதோ ஒரு விஷயம்னு சும்மா மாத்திரை மருந்துகள் மட்டும் போட்டுட்ருந்தோம்னா அதையும் தொடர்ந்து புண்கள் போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படும். ஸோ டீப் வெயின் த்ராம்போசஸ் அது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் கால்களில் குறிப்பிட்டு இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இருதயத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ரத்த நாளங்கள் ஃபஸ்ட்டு ஆர்ட்ரியாக வரும், அப்புறம் நம்ம உடம்புக்கு சின்ன சின்ன ரத்த நாளங்களாக போகும், திருப்பி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயின்ஸாக வந்து திரும்பி வரும். இந்த ஹார்ட்லேருந்து போகக்கூடிய ஆர்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இருதயத்தின் இடது பக்கத்துலேருந்து வரும். ஸோ அது ஒரு ப்ரெஷரோடு அழுத்தும். யூஸ்வலாக அதெல்லாம் நம்ம பிபியை நம்ம செக் பண்ணுறோம் பார்த்திங்களா, 120-80, அதாவது அது ஃபோர்ஸ் இருதயம் சுருங்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கும் பொழுது 80 இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஹார்ட் அந்த ஆர்ட்ரியில் அந்த பிளட் போகுது. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் ரத்தம்
ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு பைப்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரத்த நாளம் தான். ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு ஆர்டரியில் போகிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த நாளம் இருக்குது, பக்கத்தில் வந்து நிறைய இடங்கள் வந்திருக்கு, செல்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குன்னா இந்த செல்களுக்குள்ள நடுவில் இருக்க இடங்களுக்கு இந்த செல்களுக்கு வந்து இந்த சத்துக்கள்லாம் போகணும் அப்படின்னா அதிக ரத்த அழுத்தத்தோடு போகும். ஒரு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 மில்லிமீட்டர் மெர்குரியில் போகும். திருப்பி கொஞ்சம் தேவையில்லாத மலினங்கள் வந்து போகும், அப்போ வரக்கூடிய ப்ரெஷர் வந்து 25 தான் இருக்கும். ஆனால் இது இந்த வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கடைசியாக திருப்பி ரத்தம் வந்து உடம்புல இருக்க அழுக்குகளெல்லாம் நம்ம ரத்தம் வந்து எடுத்துகிட்டு வந்து ரத்த குழாய் வழியாக எடுத்துகிட்டு வந்து இருதயத்தோட வலது பக்கத்துக்கு வந்து சுத்திகரிக்க வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து உள்ளே வந்து அந்த ரத்த குழாய்க்கு வரக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும், உள்ளேருந்து வெளியே வரக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியாக வந்திருக்கும். ஸோ இறைவனுக்கே தெரியுது இந்த இடத்துல இவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும், இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, எங்கே உள்ளே இருந்து வெளியே போகக்கூடிய, ஆனால் கால்கள்லேருந்து மேலே நோக்கி வரக்கூடியதில் இருக்கிற ப்ரெஷர்லேயே 5, அதுலேயும் வந்து என்ன அப்படின்னா ரத்த குழாயிலிருந்து வெளியே போகக்கூடியதோட அளவு வந்து கம்மியாக வந்திருக்கும். ஸோ இதையும் மீறி புவியீர்ப்பு சக்தியை மீறியும் நம்ம வரணும், வர்றப்ப அதே மாதிரி அது அவ்வளோ நார்மலாக இருக்காது, சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது வால்வ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வால்வ்லாம் கரெக்டாக பொருந்தி இருக்கணும், அந்த பொருத்தம் இல்லாத பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பட்ட இடத்துல அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய மலினங்கள் நீர்லாம் போய் காலில் வந்து தேங்கி நிற்கும். இருதயம் அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா மனிதர்களுக்கு இன்னொரு மற்றொரு இருதயமாக எது செயல்படுதுன்னா நம்ம கால் கெண்டச்சதை. ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்வலாக நம்ம எப்படி மற்றதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோமோ அதே மாதிரி நம்ம கால் கண்டச்சதை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். கால் கண்டச்சதை வந்து நார்மலாக நம்ம உட்காந்து கால்களை இப்படி வைத்து நம்ம ஆட்டி பார்க்குறப்ப நல்லா தளர்ந்து இருக்கணும், இல்லை நின்றுட்டு பார்க்குறப்ப கூட நின்று கொண்டு பார்க்கும்பொழுது நமக்கு அவ்வளோவா சரியாக தெரியாது, உட்கார்ந்து போகும்போது தளர்ந்துருக்கணும். அப்படி இல்லாமல் கால் கண்டச்சதை வந்து நல்லா இருகலாக இருக்குதுன்னா நம்ம அப்பயே முடிவு பண்ணிடணும், ஓகே நம்ம இருதயத்தோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது, கால்களில் ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணி அதற்கு தேவையான எக்ஸசைஸ். இல்லை வயதானவர்கள்னால் என்ன பண்ணலான்னா எப்படி நான் யூஸ்ஃபுல்லாக எப்பயும் சொல்லுவேன் வயதானவர்கள் ஒரு 45 வயதுக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னா கால் மூட்டுக்கும் பாதத்துக்கும் இரவில் தேங்காய் எண்ணெய் தடவுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா பகலில் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கால் கண்டச்சதையிலையும் தேங்காய் எண்ணெயை வந்து லைட்டாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணிட்டு மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு நம்ம கை கட்டை விரலால் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஸோ அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே அது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு மெக்கானிசமாக இது பண்ணும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம்னா அந்த கால் தசை வந்து நல்லா தளரும். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த தசைகள் தான் அந்த இரத்த நாளங்களை சுருங்கி விரிய ஹெல்ப் பண்ணும். அது அப்படியே டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இரத்த நாளங்களை வந்து சுருங்கி விரியின் தன்மை இழந்து போயிடும். அதனால் இது அவ்வளோ அஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். ஏன்னா அஜாக்கிரதையாக இருந்தோம்னா நம்ம கால்களையே இழக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து ஏற்படும். சர்க்கரை நோயில் மட்டும்தான் ஆம்புடேஷன் நடக்கும்னு கிடையாது, இந்த மாதிரி டிவிடி அப்புறமே வெரிகோஸ் வைனா சரியாக நம்ம டீல் பண்ணலைனாலும் கால்களை வந்து அறுவை சிகிச்சை செய்து நீக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்படும். டாக்டர், அதே மாதிரி இப்போ கால்களில் வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே எந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அதே மாதிரி வீட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது? சில பேர் வந்து உடனே எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணுறது, சுடுதண்ணியில் கால் வைக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு ப்ரைமரியாக இருந்தால் கூட அதெல்லாம் பண்ணலாமா, இல்லை எந்த டைமில் நம்ம உடனே போய் டாக்டரை போய் நம்ம பார்க்கணும்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெந்நீரில் நம்ம கால்கள் வைப்பது என்ன அப்படின்னா வெந்நீர் நம்ம ஒரு ஒத்தனம் கொடுக்கறதுக்கும் ஐஸ் ஒத்தனம் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வெந்நீரில் கொடுக்குறப்ப வேசோ டைலிட்டேஷன் ஆகும், ரத்த நாளங்கள் வந்து விரிவடைந்து கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை இது பண்ணுறப்ப. அதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிறப்ப வந்து ரத்த நாளங்கள் சுருங்க ஆரம்பிக்கும், எங்கே நமக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கோ ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வந்து வைப்போம். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வெந்நீரில் கால்களை வைப்பது எல்லாருமே வைக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நெஃப்ரோட்டிக் சின்ட்ரோம் இருக்கா அவர்களும் வைக்கலாம், எல்லோரும் வைக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுறதுனா யூஸ்வலாக வெரிகோஸ் வெயின்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம மசாஜ் பண்ணவே கூடாது, அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா வெயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலில் வந்து மேலோட்டமாக இருக்கக்கூடியது, இங்கே என்ன பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னா அந்த வெயின்ஸ் அந்த இரத்த நாளங்களும் வந்து பார்த்திங்கன்னா தசைகளால் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அந்த தசைகள் தளர்வடைஞ்சு போயிருக்கு, இன்னும் சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது. நம்ம போட்டு அங்கே அழுத்தம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது டேமேஜ் ஆகும், புண்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தயவுசெய்து வந்து நம்ம வந்து மசாஜ் கொடுக்கவே கூடாது. எந்த மாதிரி நேரத்தில் நம்ம மருத்துவர்களை போய் நம்ம அணுகணும் அப்படின்னா இப்போ யூஸ்வலாக லாங் ட்ராவல் வந்து போகிறோம்,
இல்லை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்திற்கு மேல் கால் தொங்க போட்டு போகிறோம் அப்படின்னா கால்களில் வந்து வீக்கம் அடையும். ஏதாவது ஒரு கால் தொங்க போட்டிருந்தோம்னா அப்போ ஒரு காலில் மட்டும் வீக்கம் அடையும். சரி, ஓகே, வீக்கம் அடைந்திருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு மணி நேரம் கால் வைத்தவுடன் நமக்கு சரியாயிடுது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 4 மணி நேரம் அப்படிங்கிறது வயதானவர்களுக்கு, 49 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, ஒரு 25 அந்த மாதிரி 20s 30s இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து நம்ம கால் தொங்க போட்டு ட்ராவல் பண்ணால் லைட்டாக காலில் வந்து வீக்கம் அடையும். அதுவும் நார்மலான ஒரு விஷயம். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு சும்மா சும்மா கால் வீக்கம் அடையுது, நான் தூங்கினா எனக்கு நல்லா இருக்குது, காலையில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சினாலே எனக்கு வந்து கால் வீக்கம் அடையுது அப்படின்னா மருத்துவரை வந்து நம்ம போய் அணுக வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வீக்கம் அடைஞ்சது அவ்வளோ சீக்கிரம் வத்தவே மாட்டேங்குது, அழுத்துனா வந்து குழிகள் விழுகுது, வலி இருக்குது, வேதனை இருக்குனாலும் நம்ம தாமதிக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ரத்தக்கட்டு உள்ளே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை வந்து உடனே கவனிக்கணும். அடுத்து வந்து ஏன் மசாஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த இதிலெல்லாம் சின்ன கிளாட் இருந்ததுன்னா நம்ம மசாஜ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யும், ரத்த நாளங்களின் வழியாக நகர ஆரம்பிக்கும். அந்த சின்ன ஒரு ரத்த நாளங்கள் வழியாக நகர ஆரம்பிக்கிறது போய் நாளைக்கு ஹார்ட்லேயோ இல்லை வேற எங்கேயோ போய் ஸ்ட்ரக் ஆகிக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மூவ் ஆகி ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா அங்கே ஃபெயிலியரோ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அதனால் எடுத்தவுடனே எல்லாத்துக்கும் மசாஜ் பண்ணக்கூடாது. மைல்டாக வேணுமா தேங்காய் எண்ணெயை வந்து லைட்டாக வார்ம் பண்ணி தேய்ச்சி விடலாம். ரொம்ப இல்லை கொஞ்சம் அப்போ தான் இருக்குது, இப்போ யூஸ்வலாக சிறுநீரக செயலிழப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கால் வீக்கம் போன்றவை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு பற்று வேணுமாது நம்ம போட்டுக்கலாம். அப்போ 2 கால்களையும் வீக்கம் இருக்கும். நார்மலாக வந்து மருத்துவர்கள் வந்து சில பற்று வந்து யூஸ் பண்ணுவாங்க நீரை வந்து உறிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பற்று போடலாம். அது கூட என்ன அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள், நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் ஈஸ்வரிங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறோம். உங்க சந்தேகம் யாருக்காக கேக்குறீங்கம்மா? எனக்கு 62 வயசு ஆச்சுங்க. கேளுங்கம்மா. கால்ல வந்து எனக்கு இது கால்ல வந்து இந்த இது மணிக்கு கால்ல பாதத்துக்கு பக்கத்துல வீக்கம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க. சரிங்கம்மா. ரொம்ப நேரமா நிக்க முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. சரிங்கம்மா. அது கால் சுளுக்கிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க அசால்ட்டா விட்டுட்டோம். ஓகேம்மா. அப்புறம் மறுபடியும் ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல்ல கழுத்தெலும்பும் இடுப்பெலும்பும் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் கழுத்து வலி இடுப்பு வலின்னு சொல்லி பாத்துட்டு வந்தோம். ஓகேம்மா. அப்புறம் வந்து அது எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து இது பண்ணாங்க எடுக்க. அப்புறம் அது அப்பத்தைக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க, கொஞ்சம் வலி பரவாயில்ல மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்க அதை அசால்ட்டா விட்டுட்டோம். இப்ப என்னடா கழுத்துக்கிட்ட கொஞ்சம் வீக்கம் வந்துருக்குதுங்க. ஓகேம்மா. அந்த வீக்கம் வந்து சததா கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது. அது இப்ப 2-3 மாசமா கொஞ்சம் இதா இருக்குது, இப்ப லேசா வலி வர்ற மாதிரி இருக்குதுங்க. சரிம்மா. எலும்புகளுக்குரியது தெரியும். ஆமா, அது அப்ப வந்து அந்த எலும்பு வளர்ச்சிங்கிறது எந்த இடத்துல இருக்கும்னா கால் குதிகால் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, குதிகால்ல தான் இருக்குதுங்க. ஓ, குதிகால்ல தான் உங்களுக்கு அந்த வீக்கம் வருது. இல்ல, குதிகால்ல வந்து சுத்தியே இருக்குங்க வீக்கம். சரி, ஓகேமா. வேற சுகர் பிபி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. இதற்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிடல? கால்சியத்துக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களா? இல்ல, அதெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்க. எந்த டேப்லெட்டும் போட்டுக்கிறது இல்ல. ஆனா எனக்கு வந்து இந்த மைக்ரேன் தலைவலி, ஒத்த தலைவலி வருங்க அடிக்கடி, அதுக்கு டேப்லெட் போட்டுட்டே இருக்கிறேன். எவ்வளவு காலமா ஒத்தை தலைவலி இருக்கு? எனக்கு ஒரு 10-20 வருஷமாவே இருக்குதுங்க. சரி, இந்த ஒத்தை தலைவலி வர்றப்ப உங்களுக்கு என்ன பண்ணுது, பார்வையில ஏதாவது கோளாறுகள் தெரியுதா? கண் பார்வை ரொம்ப கவர்ந்து ரெண்டு கண்ணுக்கும் இல்லம்மா. நான் அப்படி கேக்கல, அந்த தலைவலி ஏற்படும் பொழுது உங்களுக்கு பார்வையில இவங்க வந்து சொல்றது கால் குதிகால் வலி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க ஏற்படக்கூடிய வீக்கம் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா கால்கேனியஸ் பர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் வந்து பார்த்தீங்கன்னா கால்கேனியஸ்னு ஒரு போன் இருக்குது, அது எலும்பு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எலும்பு வளர்ச்சின்னு கிடையாது, எலும்புகளுக்குன்னு அந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாமல் சீராக இல்லாமல் இருக்கும். அது ஒரு ஆஸ்டியோஃபைட்டிக் சேஞ்சஸ்.
ஸோ அது எப்படின்னா அந்த சிலுப்பலாக இருக்கிறது ஒரு முள் மாதிரி வந்து பார்ப்பதற்கு எக்ஸ்ரேல வந்து தெரியும். இது என்ன அப்படின்னா நம்ம நடக்கும் பொழுது என்ன அப்படின்னா அருகில் இருக்கக்கூ அந்த உள்ளே இருக்கக்கூடிய தசைகளில் அந்த குத்தி குத்தி அழுத்தம் ஏற்படுறப்ப இன்ஃப்ளமேஷன் தாபிதம் வந்து ஏற்படும். அதனால உங்களுக்கு வீக்கம் ஏற்படும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அந்த வீக்கம் வந்து பரவும். ஸோ அதற்கு வந்து நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சுக்கு பற்று போடலாம். அது மாதிரி கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வறுத்துட்டு ஒற்றடம் போன்றவை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த அந்த வீக்கம் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சிங்கிறது அந்த சிலுப்பல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மாறாது. அதற்கு உள் மருந்து எடுக்கணும். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி இது பண்ணுறப்பயே பலருக்கு வந்து செட்டில் ஆயிரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தெலும்பு எலும்பு இதில் வந்து தேய்மானம் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்ரேல பார்த்து வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 62 வயதில் ஏற்படக்கூடிய ஒரு ஆஸ்டியோஃபைட்டிக் சேஞ்சஸ் தான். ஆனால் இதில் வந்து தேய்மானமா இல்லை டிஸ்க் பல்ஜா இது நிறைய விஷயம் இருக்குது. என்ன காரணங்களால் ஏற்பட்டிருக்குன்னு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் தசை பகுதியில் வீக்கம் ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக C1, C2, C3, C4 இதில் ஏதாவது நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் பல்ஜாகி அதனால் அதிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து நசுக்கப்படலாம். ஸோ அந்த நசுங்கப்படுறப்ப அந்த நரம்புகள் எந்தெந்த தசைகளுக்கு வந்து சப்ளை செய்யப்படுதோ அந்த தசைகள் வந்து வீக்கமடையும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கிட்ட இங்கே பிடரியில் வந்து வீக்கம் இருக்க மாதிரி இருக்கும். இந்த முதுகு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இந்த ரெண்டு ஷோல்டர் பிளேடுக்கு மேலே வீக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு கைப்பக்கம் மற்றும் வீக்கம் இருக்க மாதிரி திடீர்னு பிளவுஸ் வந்து டைட் ஆகிற மாதிரி இருக்கும். அது கழுத்து எலும்பு தேய்மானம்னும் சொல்லலாம், டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தால் அங்கே வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படுது அப்படின்னு. ஸோ அதை தாபிதத்தை குறைக்கும் வகையில் நம்ம கண்டிப்பாக இன்டர்னல் மெடிசன் எடுக்கணுமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். யூஸ்வலாக நமக்கு எல்லாருக்கும் குன்றிமணி விதை தெரியும். ஸோ இங்கே நம்ம அந்த விதை பயன்படுத்த போகிறதில்ல, இலை அந்த இலையை வந்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தடவணும் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த தாபிதம் வந்து குறையும். அது வந்து வர்ம சிகிச்சை எண்ணெய் மாதிரி லைட்டாக தான் தடவணும், போட்டு மசாஜ் பண்ணக்கூடாது. ஆனால் உள் மருந்து அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மெனோபாஸ் ஆன பிறகே பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது கால்சியம் உபயோகப்படுத்த தன்மை வந்து வெகுவாக குறைஞ்சு போயிடும், வெளியே வந்து தள்ளப்படும். அதுதான் பெரும் காரணம். ஸோ அதனால் நீங்கள் உணவில் வந்து கேழ்வரகு பால் போன்ற விஷயம், கேழ்வரகு அடை போன்ற விஷயம், காளான் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போன்ற விஷயம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணலாமா. நன்றி. நன்றிம்மா. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். 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 கரூர்ல முத்துவேல் பேசுறேன்மா. சொல்லுங்க சார், இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? வீட்டுக்காரமா? வைஃபு கேக்குறேன். வைஃபுக்கு வயசு 60 ஆகுதுங்க. கேளுங்க சார், கேளுங்க. டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. 2 வருஷமா கால் வலியில இருந்தாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா திடீர்னு கை ஒரு கால் வராம போயிடுச்சு. ஐயா, அவங்களுக்கு வந்து 2 வருஷமா கால் வலிக்குதுன்னா முட்டி வலிக்குதா, எந்த இடத்துல இல்ல ரெண்டு காலுமே வலிக்குதா? கால் வலி இருந்துச்சுங்க, டாக்டர் பாத்துட்டு தான் இருந்தேங்க. அப்புறம் திடீர்னு மயக்க மாதிரி வந்து கீழே விழுந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன், அங்க போனா ஒரு கை ஒரு கால் வரல, வரல. சரி, என்ன காரணம், எதனால உங்க மனைவிக்கு வலது பக்கமா இடது பக்கமாங்கயா? இடது பக்கமா, மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்ட்டாங்க. ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்களா? ரத்த கட்டி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல ரத்த ஓட்டம் இல்லைன்னு சொன்னாங்களா? ரத்த கசிவுல வந்து வலது கை வலது காலுக்கு ரத்த ஓட்டம் தடைப்பட்டுருச்சு அப்படின்ட்டாங்க. ஆனா ரத்த கசிவு இருந்தது. நல்லா பேசுறாங்களா? நல்லா பேசுறாங்க, கையெல்லாம் அசைக்கிறாங்க, கால் அசைக்கிறாங்க, அசைவு எல்லாம் இருக்குங்க மேடம். பிபி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து சொன்னாங்களா? அதெல்லாம் நார்மலா கொண்டு வந்துட்டு இருக்கேன், மெடிசன் குடுத்துட்டு அதெல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். சரி, ஓகே. வேற பிசியோதெரபியோ வர்ம சிகிச்சையோ ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா? பிசியோதெரபி பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். பண்ணிட்டு இருக்கேன். 4 வருடமாக படுத்த படுக்கையாக தான் இருக்காங்களா? ஆமா மேடம், நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா இருக்காங்க. ஓகே. யூரின் போறது மோஷன் மலம் கழிப்பதெல்லாம் அவங்க உணர்றாங்களா? யூரின் போறது மலம் கழிக்கிறதெல்லாம் உணர்றாங்க?
எல்லாமே உணர்வா இருக்குங்க மேடம். கையெல்லாம் அசைக்கிறாங்க, கையை தொட்டா உணர்வா இருக்குங்கிறாங்க, நல்லா இருக்காங்க, கை கால ஒர்க் ஆக மாட்டேங்க மேடம். சரி, ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா வந்து விளக்கம் தரேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா வந்து சொல்லியிருந்தாரு முன்னாடி வந்து ஏதோ கால்கள் வலி அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, பட் அதற்கும் இதற்கும் வந்து சம்மந்தம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லுவது போல என்னன்னா, மூளையில வந்து ஹெமரேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஹெமரேஜ் ஏற்பட்டிருக்கா இல்லை ரத்த ஓட்டம் வந்து சீரா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெளிவாக இல்லை. ஆனால் இவர் வைஃப்க்கு வந்து இடது பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மூளையின் வலது பாகத்தில் தான் இந்த மாதிரி இருக்கு. ஸோ 4 வருடம் அப்படிங்கிறப்ப யூஸ்வலாக அந்த இதை நம்ம கொஞ்சம் ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நார்மலாக வந்து வரக்கூடிய கண்டக்ஷன், நரம்புகளின் இயக்கம்லாம் வந்து சீராக இருந்திருக்கும். ஐயா ஏன் வந்து 2 வருடங்களாக வந்து உணர்ச்சி இல்லை? உணர்ச்சியும் இருக்குது, ஆக்சுவலாக அவங்களுக்கு சென்சரி இருக்குது, ஆனால் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் தான் இல்லை. அதாவது கைகளை வந்து செயல்படுத்த முடியாத நிலை, கால்கள் வந்து நடக்க முடியாத நிலை தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து வர்ம சிகிச்சையும் இன்டர்னல் மெடிசன்ஸும் எடுக்கிறப்ப அதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொண்டு வந்துடலாம். ஐயா பிபி வந்து சீராக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். மூளையில் வந்து வெறும் என்ன சொல்கிறது, ரத்த ஹெமரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டு இருக்காது. ரத்த ஓட்டம் வந்து குறைய இஸ்கிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு மருந்துகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ரத்த ஓட்டத்தை சீராக்குறப்ப அந்த ரத்த ஓட்டம் வந்து நம்ம அந்த பகுதிக்கு போகும் பொழுது அங்கு சப்ளை ஆகக்கூடிய அந்த நரம்புகள் தசைகளுக்கு அது வந்து வீரியம் கொடுக்கும். அப்போ கை கால்கள் வந்து கண்டிப்பாக செயல்படக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும். ஆனால் ரொம்ப நாளாக நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா தசை இழப்புகள் வந்து ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஐயா. பட் ஆனால் 4 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குன்னா எந்த மாதிரியான சிகிச்சை போகுதுன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து என்ன பண்ணலாம்னா அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குயா. நன்றி. நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கௌரி. கௌரிமா சொல்லுங்க, இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க? கேளுங்கம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா, உங்க வயது என்னமா? 61மா. சொல்லுங்கம்மா. போன மாசம் 11ஆம் தேதி ஒரு சோரியாசிஸ்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்டேன்மா. அங்க தான் வந்து. எங்கம்மா? எங்க வந்து சாப்பிட்டீங்க, எந்த மருத்துவமனையில? சொல்லுங்கம்மா, எந்த ஊருக்கு வந்தீங்க? சென்னையில இருந்து பேசுறோம், வெளிவாரத்துல இருந்து. ஓகே, என்ன வந்து பாத்தீங்களா? சோரியாசிஸ் மருந்து வாங்கி சாப்பிட்டீங்க. என்ன பாத்தீங்களாம்மா? டாக்டர் தேவி சரண்யான்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா. பரவாயில்ல, இந்த காலு கையெல்லாம் கற்றுதான் இருந்தது, பரவாயில்ல, நல்லா இருக்குது. சரிங்கம்மா. மிச்சம் மருந்து கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் தொடர்ந்து சாப்பிடலாமா? கை நகம் வந்து சொத்தை வந்து ஒரு விரல இருந்து இப்ப எல்லா விரலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, நீங்க வந்து வேறு மருத்துவரை பாத்திருக்கீங்க. நான் டாக்டர் ராஜலட்சுமி, ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனை, டி நகர்ல இருக்கு. நீங்க பார்த்தது வேறு மருத்துவமனை, வேறு ஒரு மருத்துவருமா? ஆனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்பதான் 1 வாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு முந்திக்கு இருந்தது இப்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு பிரச்சனையை சொல்றீங்க. கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணிட்டு உங்களுடைய மருத்துவமனையில் உங்களுடைய மருத்துவரை போய் பாருங்க. 1 வாரத்துல எதையும் டிசைட் பண்ணிடாதீங்க. நன்றிமா. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? இந்த புதுவலூர் வசம்பா. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க? தொடர்ந்து கேளுங்கம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க, 36 வயது ஆகுதா உங்களுக்கு? ஆமா மேடம். ஆமா மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? கால் வந்து வலது கால் வந்து குதிக்குள்ள வலிக்குது மேடம். குதி வலிக்குதா? அப்படியே ஓவர குதி ஓவர் வலிக்குது. எவ்வளவு காலமா இருக்கு? இப்பதான் மேடம், ஒரு 2 மாசமா இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே ரொம்ப வலிக்குதா? எந்த நேரத்துல வலிக்குது? காலை எந்திரிச்சதுனே மேடம் ரொம்ப வலிக்குது. சுத்திராய ஊன முடியல, சுத்திரா எந்திரிச்சு நடக்கவே முடியல. உடல் பருமன் இருக்கா? குதிகாலோட அந்த ஒரு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சின்ன வளர்ச்சின்னு சொல்லலாம், இல்ல சிலுப்புன்னு சொல்லலாம்.
அதனால தான் அந்த விஷயம் இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் கல்லுப்பை வறுத்துட்டு அதை ஒற்றடம் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி சுக்கு தூள் இருக்குது பார்த்தீங்களா, முட்டை வெள்ளைக்கரில் கலந்து பற்று போடலாம். இதை மட்டும் ஒரு 15 நாட்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. வலி உடனே குறைஞ்சிருச்சா அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. 15 நாட்களுக்கு தொடர்ந்து பண்ணுங்கள். 15 நாட்களுக்குள்ளே உங்களுடைய வலி பிரச்சனைகள்லாம் ஒரு 70-75% குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்ப நார்மலாகிடும். இந்த மாதிரி பண்ணோடனே ஒரு 1 மந்தில் உங்களுக்கு நார்மலாகிடும். அதற்கடுத்து பாருங்கள், 1 மாதம் பண்ணாமல் இருக்கிறப்ப உங்களுக்கு வலி வேதனைகள் ஏதாவது வராமல் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை திருப்பி எனக்கு கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக உள் மருந்து வந்து சாப்பிடணும். அந்த எலும்போட வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வளர்ச்சின்னு சொல்லாமல் இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்ப பெருசாக இல்லாமல் அதை வந்து தொய்வடைய வைப்பதற்கு மருந்துகள் வந்து எடுக்கணும். ஸோ நான் சொன்ன அந்த 1st 2 விஷயத்தை மட்டும் ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அதை தொடர்ந்து அடுத்து ஒரு 15 நாட்கள் பண்ணுங்கள். அடுத்து 1 மாதம் பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு அது வராமல் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உள் மருந்து எடுக்கணும்மா. இது பெரிய விஷயமா கிட்னியோ இல்லை வேற ஏதோ பிரச்சனையெல்லாம் கிடையவே கிடையாது. குதிகால் எலும்பு அந்த சிலாய்ப்பு இது யூஸ்வலாக ஏற்படக்கூடிய ஒரு டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் தான். எலும்புகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்னது, இது மற்ற இடத்துலையும் இருக்கும், அதை நமக்கு தெரியாது. நம்ம கால்களை ஊனுவதனால நம்ம அதை உணர்றோம், வேற ஒன்றும் கிடையாது. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. என்ன பிரச்சனைங்கய்யா உங்களுக்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. கையெல்லாம் நல்லா வருது, மறக்கணுங்க, பொருள் எல்லாம் தூக்கணுங்க, கால் ரெண்டுதான் வரமாட்டேங்குதுங்க. சரி, இது வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அடிக்கடி இடுப்பு வலி, குறுக்கு வலி, முதுகு வலி, கால் வலி இந்த மாதிரி வந்ததா? கால் வலி வந்ததுங்க, தண்டுவாளத்து வலி வந்ததுங்க. சரி, அப்புறம் தண்டுவாளத்துல வந்து சதை அமைச்சி ஆபரேஷன் பண்ணிச்சுன்னு 2 ஆபரேஷன் பண்ணி இருக்குதுங்க. தண்டுவாளத்துலீங்க ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு காலம் ஆகுது? இப்ப காலம் ஒரு ஆபரேஷன் பண்ணி 6 வருஷம் ஆகுது, ஒரு ஆபரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆகுதுங்க. அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொன்னாங்க மருத்துவர்கள்? தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிங்கய்யா. கண்டிப்பா உங்களோட இந்த ஒரு கேள்வி வந்து நிகழ்ச்சியை பார்க்கும் பலருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ நான் முன்னாடி நான் உங்களுக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் என்னன்னா ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தசை வீங்கியிருக்கணும், டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகு தண்டுவடை எலும்புகள் வேர்டிப்ராஸ்க்கு, ஒரு வேர்டிப்ராக்கும் இன்னொரு குருத்து எலும்புக்கும் நடுவில் வந்து சின்ன ஒரு நம்ம எப்படி சேர்லெல்லாம் சின்ன குஷன் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நீர்த்துவமான ஒரு விஷயம் வந்து இருக்கும், ஆனுலஸ் பல்பஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படி இருக்குன்னா ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புகளுக்கும் நடுவில் நரம்புகள் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக இயக்கம் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க சிக்னலை மூளைக்கு எடுத்துகிட்டு போகணும், திருப்பி கொண்டு வந்து என்ன செய்யணுங்கிறோங்கிறதுக்காக நரம்புகள் வந்து போடப்பட்டிருக்கும். இப்போ ஐயாவுக்கு இங்கே ஏற்பட்டக்கூடிய, நான் முன்னாடி ஒரு சகோதரிக்கு அம்மாவுக்கு வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கா இல்லை எலும்பு தேஞ்சிருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் ஐயாவுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ். ஸோ அந்த டிஸ்க் ஆனது என்ன செஞ்சிருக்கு, கொஞ்சம் அப்படி வீங்கியிருக்கு. ஸோ வீங்கியிருக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்த்துவமானது வந்து என்னென்னா ஊதி இருக்கலாம். என்ன காரணம்? இன்ஃப்ளமேஷன், நிறைய காரணங்கள் இருக்கு. யூஸ்வலாக ஏஜ் ஆன பிறகு எப்படி வருமோ அது மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம். அது மாதிரி நம்ம நீர்த்துவம் குறையும் பொழுது இந்த மாதிரியான விஷயத்தில் ஏற்படும். ஸோ இது ஏற்படுறப்ப என்னாகும்னா நரம்புகள் நசுங்கப்பட்டிருக்கு. யூஸ்வலாக இதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நமது மருத்துவ முறையில் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த தாவிதத்தை குறைக்கும் வகையில் அருமையான மூலிகை மருந்துகள் எண்ணெய்களாக எடுக்கக்கூடிய உள் மருந்துகள் இருக்கும். ஸோ அதை நம்ம உள்ள கொடுக்கும் பொழுது என்னாகும்னா அவங்களோட தாவிதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வீங்கி இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும்.
குறைய ஆரம்பிச்சு நார்மல் லெவலுக்கு வரும். ஸோ நார்மல் லெவலுக்கு வந்த பிறகு அப்ப நரம்புகள் வந்து கொஞ்சம் ஈஸியாகும். ஈஸியான பிறகு நரம்புகளின் இயக்கங்களை சீர் செய்யும் வகையில வந்து சிகிச்சைகள் வந்து கொடுக்கப்படும். நரம்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே வயரா வந்து இருக்காது, ஒரு சின்ன சின்னதாக ஒட்டி ஒட்டி வந்து இருக்கும். அது வந்து என்னன்னா மெசேஜை தான் கடத்தும். ஸோ ஒரு இடத்துல நசங்கப்பட்டா மெசேஜ் வந்து கடத்தப்படாது, அதுதான் நடக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அப்போ அதை புதுப்பிக்கும் வகையில், அந்த நியூரான்ஸை புதுப்பிக்கும் வகையில வந்து மருந்துகள் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். அதற்கப்புறம் வர்ம சிகிச்சை வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். வர்ம சிகிச்சை அந்த மூன்றாவது நிலையில தான். ஸோ கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை நார்மலாக ஆக ஆரம்பிக்கும். அந்த டிஸ்கை வந்து திருப்பி ப்ராப்பர் பொசிஷனில் உட்காரப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அறுவை சிகிச்சையிலனா, அந்த டிஸ்க் அப்படிங்கிறத வந்து அது எடுத்துட்டு அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கிளிப்பிங் மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ போடுவாங்க. இப்போ இது ஒரு இடத்துல ஒரு L5-S1க்குள்ள நடுவில் இருந்துச்சுன்னா அங்கே போடுவாங்க. அடுத்து L4-L5க்கு வந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? ஓகேவா? ஸோ ஐயாவுக்கு நடந்த விஷயம் அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து சில பேருக்கு ரெண்டு சைடுமே கம்ப்ரெஷன் ஆகும், சிலருக்கு ஒரு பக்கம் கம்ப்ரெஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐயாவுக்கு ஒரு பக்கம் கம்ப்ரெஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு பக்கம் மட்டும் கிளிப்பிங்ஸ் போட்டிருப்பாங்க, அடுத்து இன்னொரு பக்கம் கிளிப்பிங்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ என்னன்னா ஒரு ஸ்டாட்டிக்காக அப்படியே தான் இருக்கும். குனிவது நிமிருவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக வந்து அவ்வளோ ஈஸியாக மொபிலிட்டி ஆக்சஸ் ஆகாது. அது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கொண்டு வரும்பொழுது தொடர்ந்து ஃபர்தராக வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு விஷயம் வந்து பிரச்சனைகளாகும். நரம்புகளோட சீர இயக்கத்தை பண்ண முடியாது. ஸோ இப்படி பண்ணுறப்ப என்னென்னா அவங்களுக்கு அந்த நடை அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்பட்டு விடும். எலும்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கணும், தசைகள் வந்து வலுவிழக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஐயாவை வந்து இந்த நேரத்தில் நம்ம மருந்துகள் கொடுத்து, ஏன்னா நம்ம மருந்துகள் பண்ணக்கூடிய வேலை அந்த டிஸ்கில் தான் போய் பண்ணப்படுது. அந்த டிஸ்கை வந்து அவங்களுக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து L5-S1னா டிஸ்கோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்கெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் எடுத்தாச்சு. ஸோ நம்ம மருந்துகள் வேலை செய்யக்கூடிய இடம் அங்கு கிடையாது. நரம்புகளையும் நம்ம அது வந்து தூண்டுவிக்கவோ வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது பண்ண முடியாதுங்கயா. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் இது ஒரு விழிப்புணர்வாக மற்றவர்களுக்கு இருக்கணும், பட் ஐயா இதோட நம்ம லைஃப் வந்து முடிஞ்சு போகலை அப்படின்னு பண்ணாதீங்க. நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு எந்திரிச்சு பிடிச்சிட்டு நிற்க பாருங்கள். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணும். இனி அடுத்த பகுதிகள் வந்து பாதிப்படையாமல் வந்து பார்த்து கொள்ள வேண்டியும். உணவு முறை வந்து ரொம்ப வெயிட் ஏறுற மாதிரி உடலில் வந்து உடல் பருமன் வந்து ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஐயா. அதுதான் ஒரு விஷயமே தவிர, ஓகே இப்போ உட்கார்ந்து கொண்டே உங்களால் எல்லா விதத்திலையும் சாதிக்க முடியும். அதனால் நீங்கள் மனம் மட்டும் தளர்ந்துடாதீங்க. இதை பார்த்து மற்றவர்கள் நம்ம விழிப்புணர்வாக வந்து இருந்துக்கணும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நம்ம இன்னைக்கு வந்து கால்கள் ஏற்படக்கூடிய வீக்கத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இதுக்கு வந்து நீங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றீங்க டாக்டர்? அதனுடைய சக்சஸ் ரேட் வந்து எந்த லெவல்ல இருக்கு? கண்டிப்பா, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மருத்துவமனைக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஸோ என்ன அப்படின்னா, நோயோட அந்த இது காரணங்கள் என்ன? கால்விக்கம்னா எல்லா கால்விக்கமும் ஒரே மாதிரி வந்து கிடையவே கிடையாது. இப்போ நம்ம சொல்ல முடியாது குழந்தைகளுக்கு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னா, ஸோ அந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமும் சரி செய்யக்கூடிய வழி என்ன? அங்கே போய் நம்ம பற்றோ மருந்துகளோ அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸோ நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னா அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், செரிமானம் வந்து சரியிருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயம்னா அதை சரி செய்யும் வகைகளில் மருந்துகள், சிறுநீரகத்தோட செயல்பாடுகளை தீவிரப்படுத்தும் வகையில் மருந்துகள் வந்து கொடுக்கப்படும். இல்லை அவர்கள் வந்து ரெண்டு சிறுநீரக பிரச்சனை இல்லை இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது அது சரியாகும். வெரிகோஸ் வெயினில் இந்த மாதிரி வீக்கங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா, வெரிகோஸ் வெயினில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மருத்துவமுறையிலும் ஒரு சிறப்புகள் இருக்குது. நவீன மருத்துவமுறை நவீன மருத்துவர்கள் கண்டிப்பாக வந்து இறைவனுக்கு ஒப்பானவர்கள். அவர்களோட வந்து அவங்களோட டெடிக்கேஷனை வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிடவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் சில குறைகள் ஏற்படும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த நாளங்களை அப்படியே அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து பெரிய பெரிய ரத்த நாளங்கள், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொலாட்ரல் சர்க்குலேஷன்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இங்கே பிரச்சனை அது கிடையாது. ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் இல்லை. ஒரு பெரிய ரத்த நாளங்களையே ப்ரெஷரை நம்ம ஈவனாக கொடுக்க முடியாமல் பிரச்சனைக்குள்ளாகுதுன்னா, சின்ன சின்ன ரத்த நாளங்களில் எப்படி நாளைக்கு அதை வச்சு எப்படி அவங்க லைஃப்பை வந்து தள்ள முடியும்? முடியாது. உட்காந்துட்டே இருந்துட்டு வேணுமா அது லைஃப் தள்ளலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரத்த நாளங்களில் என்ன பிரச்சனை, ஏன் அது வளைஞ்சு நெளிஞ்சு போய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்த நாளத்தின் தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. அது ஏன் வீக்காக இருக்குன்னா, இருதயம் பம்ப் பண்ணக்கூடியது வந்து சரியான விதத்தில் இல்லை. ஸோ அந்த இருதய பம்பிங்கை சரியாக பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி என்னென்னா, அந்த யூஸ்வலாக விட்டமின் K2 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த
இருதயத்தோ அந்த இரத்த நாளங்கள் வந்து சீராக இருக்கிறதுக்கும் அந்த தசைகள் சீராக இருக்கும். ஸோ அதற்கான உணவு முறைகள் மருந்துகள் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரத்த நாளங்கள் அந்த புடைத்து போனது ஃபஸ்ட்டு புடைப்பு வந்து கம்மியாகும், அடுத்து கொஞ்சம் நார்மலாகும். பட் இட் டேக்ஸ் டைம், நமக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் ஒரு நாள்லேயோ ஒரு மாதத்துலேயோ ஒரு வருடத்துலேயும் நடந்தது கிடையாது, வெகு நாட்களாக இருந்தது. ஸோ அதை இது பண்ணுறப்ப அது நார்மலாகும். அது நடைபெறும் வரையில் அந்த நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷர் எக்ஸ்சேஞ்ச் சீராக இருக்கணும், புவியீர்ப்பு சக்தியை மீறி மேலே ரத்த ஓட்டம் ஓடணும். ஸோ அதையும் சீரும் சீர் செய்யும் வகையில் சின்ன சின்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்க ரிவர்ஸ் ஆகி வரலாம். இந்த ஒன்றுக்காக சிகிச்சை செய்கிற பொழுது கண்டிப்பாக வந்து நாளைக்கு இருதய பாதிப்பு ஏற்படுவதை நம்ம முற்றிலும் வந்து தவிர்த்திடலாம். ஸோ இன்றைக்கே வந்து நவீன மருத்துவத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இசிசிபி ப்ரொசீஜர் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதை கொண்டு இருக்குன்னா, இதை கொண்டு தான் இருக்குது, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை வச்சு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்ன காரணம் அப்படின்னு அதை முறையாக தெரிஞ்சு அதை அணுகிறோம். டிடைமர்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரத்தக்கட்டுகள் ஏற்படுறது. ரத்தக்கட்டுகள் ஏற்பட்டு யூஸ்வலாக வந்து த்ரோம்போஸ் வந்து அந்த கட்டிகள் வந்து ஏற்படும். ஸோ அப்போ அதை உடைக்கும் வகையில் கண்டிப்பாக மருந்துகள் இருக்குது. ஏன்னா நமது சித்த மருத்துவ முறையை பற்றி எல்லாருமே ஒரு சொல்கிறது அன்சயின்டிஃபிக். ஏன் சயின்டிஃபிக்னா என்ன அப்படின்னா, இது எப்படி நடந்துச்சு, இது சரியாயிருக்கா அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும், அதுதான் ஒரு விஷயம். ஆனால் இது தமிழில் இருப்பதால் இது வந்து அன்சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்கிறது ஒரு பத்தாம் பசலித்தனமான ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எப்படி அவுட்புட்னா அந்த டி டைமர் எவ்வளோ 1000 என்ன இருந்தாலும் அதெல்லாம் குறைஞ்சு நார்மல் லெவலுக்கு வந்ததுக்கான ப்ரூஃப்ஸும் இருக்குது. அதே மாதிரி அந்த இது சரியாக இருக்குங்கன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக புண்கள்லாம் ஏற்பட்டிருக்கும், அந்த புண்கள் ஆறுனதுக்கு ஏற்பட்ட ப்ரூஃப்ஸும் இருக்குது. சரியா, அப்போ வந்து அதை கரெக்டாக இது பண்ணும். இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், உடனே ரத்த நாளத்தை மட்டும் நான் உருவிடுவேன் அப்படிங்கிறது முறையான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் தக்க முறையில் அணுகி முறையான வகையில் சிகிச்சை எடுக்கணும். மருத்துவர்களும் முறையாக இருக்கணும், மருந்துகளும் முறையாக இருக்கணும், எடுக்கக்கூடிய நோயாளியும் முறையாக இருக்கணும், சுற்றி இருப்பவர்களும் முறையாக இருக்கணும். இந்த 4 பேரும் சேர்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு மருத்துவமும் சக்ஸஸ் ஆகும். டாக்டர், நம்மளோட நெக்ஸ்ட் விசிட் வந்து எந்த ஊரில் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. இது அல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலூர், திருவள்ளூர், புதுச்சேரி, கோவை, மதுரை, திருநெல்வேலி, திருச்செந்தூர் போன்ற இடங்களையும் நமது மருத்துவமனையின் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. இது ஒவ்வொரு இடத்திற்கும் மாதம் 2 முறை வந்து விசிட் செய்வேன். ஸோ அந்த வகையில் வரும் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து திருவள்ளூரிலும், 28ஆம் தேதி வேலூரிலும், 29ஆம் தேதி சனிக்கிழமை வந்து புதுச்சேரியிலும் வந்து விசிட் இருக்குது. ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் அங்கே வந்து விசிட் செஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ நிகழ்ச்சியில் முன்னாடி நான் விளக்கம் கொடுத்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்த உடனே பார்த்த உடனே கொடுக்கக்கூடிய மருத்துவ முறை கிடையவே கிடையாது. இல்லை ஒரு ஆளை பார்த்த உடனே மருந்துகள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதக்கூடிய மருத்துவ முறையும் இல்லை. ஸோ இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஃபஸ்ட்டு வந்த பிறகு என்ன என்ன காரணங்கள் நடந்திருக்கு. நான் யூஸ்வலாக என்னுடைய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த உடனே உங்கள் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு நாங்கள் நாடி பகுப்பாய்வோம். ஸோ நாடி பகுப்பாய்ஞ்சு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம், நான் சொல்வது கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிறதுக்கு சம்மந்தப்பட்டது இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் அது கண்டிப்பாக அந்த மருத்துவ முறைக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி உறுப்புகள் வந்து உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படும். அதற்கடுத்து ஜென்ரல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுப்பேன். ஸோ வந்தவுடனே அவங்கள டைம் கேட்காமலாம் அப்படியும் மருத்துவ முறை நம்ம பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்போம். ஸோ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த உறுப்புகளின் பாதிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுட்டு அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயும் 3 நிமிடங்களையும் நடக்கக்கூடியதில்ல. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிடம், 15 நிமிடம் அதற்கு மேலே கூட எடுத்துக்கலாம். ஸோ அதற்கு வந்து பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி இது கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறனால எல்லாரும் வந்த உடனே நான் பெரியால் நான் சின்னால் அப்படின்னா மருத்துவர் முன்னாடி நோயாளிகள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். அப்படி பாகுபடுத்தி வந்து எந்த மருத்துவரும் வந்து சிகிச்சையை கொடுக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் முன்னாடியே டைம் கேட்டுட்டு அந்த டைமுக்கு அவங்க கரெக்டாக வந்துட்டு அந்த இடைவெளிங்கிறது இப்போ ரொம்ப கொரோனா காலத்தில் முக்கியம். ஸோ அதை கடைபிடித்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களும் வந்ததற்குரிய பலனை முழுதாக அடைவார்கள். நானும் ஒரு முழுமையான மருத்துவம் கொடுத்தேன் அப்படிங்கிறதுல வந்து சந்தோஷம் கொள்வேன். ஒரு நோயாளிகிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நோயாளியும் ஒரு மருத்துவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த சிகிச்சை முறையில் வந்துட்டு பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஈரோடு மாவட்டத்திலேருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்கா கேட்குறீங்க?
எனக்காக தான் கேட்குறேன். தொடர்ந்து கேளுங்கம்மா. ஹலோ. ஆ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் வயது என்னம்மா? வயசு 40 ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. என் பேர் அன்புமணி. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பெண் குழந்தை இருக்காங்க. ஓகே. ஆனால் வந்து இப்போ பீரியட் ஆகிறது ஒரு 6-7 வருஷமாக வர்றதில்லைங்க. ஓகே. வயது என்ன சொன்னீங்க? பண்ணதுக்கு வயசு 40. ஆ சொல்லுங்க. இது ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் அது வந்து கருமுட்டையில கர்ப்பப்பையில கருமுட்டை வளர்றதில்ல. ஓகே. அதனால வந்து இது திரித ஆகலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா. அதனால சரி, மறுபடியும் இப்ப பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் லீனா தான் இருக்கேன், கரெக்டா இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால நல்லதுமா. ஆனா வந்து அப்பப்ப வயிறு அப்படியே திரிட்டானா வலிக்கிற மாதிரி, கொஞ்சம் டயர்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே. அதுதான் சரி, அதனால ஒன்னும் பிரச்சனை, அவங்க சொல்லிட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அவங்க மருத்துவர்கள் பார்த்துருக்காங்க, கருமுட்டையெல்லாம் குறைஞ்சு போயிருக்கு, எஃப்எஸ்ஹெச்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ மெனோபாஸ் ஆக யூஸ்வலாக இப்போ அது முடிஞ்சு போயிடுச்சு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடியது போஸ்ட் மெனோபாசல் இல்லைன்னா பெரிய மெனோபாசல். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இருக்கப்ப நம்ம உடம்பில் உள்ள ஹார்மோன்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ கர்ப்பப்பை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும், அது உங்களுக்கு ஒரு அசௌகரியம் தரும். தொடை இடுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வீக்கம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கும். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தாம்மா. பட் இதை நீங்கள் பெருசாக கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஸோ அடுத்து எப்படி நம்ம பருவம் எய்வதற்கு முன்னாடி, ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சின்ன சிறுமியாக நம்ம எவ்வளோ நல்லா துள்ளி குதிச்சிருக்கோமோ, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு, அதுவும் 40 வயதிலேயே கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அரை மணி நேரம் வாக்கிங்கோ ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். யூஸ்வலாக குடும்ப பெண்கள் நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருப்போம், சமையல் செய்கிற வேலை எல்லாருக்கும், நான் வீட்டுக்குள்ளேயே நிறைய நேரம் நடக்கிறேன்னு சொல்லுவாங்க, அது ஏற்புடையது கிடையவே கிடையாது. உங்களுக்காக இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு புதுப்பிக்கும் விதத்தில் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அமைச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உணவு அப்படிங்கிறது வந்து சீரான உணவு வந்து எடுக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் ஹார்மோனல் குறையும் பொழுது தான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை, முட்டுவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் உணவு வந்து கொஞ்சம் சீராக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து போன்ற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ரீஃபைண்டு சுகர் அந்த மாதிரி வெள்ளைச்சர்க்கரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா காய்கறி பழங்கள் அசைவம் அதுக்காக ஒதுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் அந்த பிராய்லர் கோழி தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா மீன் சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இரவு உணவு வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா இனிமேல் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் 40 வயதுக்கு மேலே அதிகமாகும். இப்போ என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் வேலையை முடிச்சுட்டு 10 மணி 11 மணிக்கு மேலே என்ன மிச்சம் இருக்கோ அந்த மாதிரி சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் செய்யவே செய்யாதீங்க. இனிமேல் உங்களுக்கு எப்படி நீங்கள் 10 வயதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பா உங்களை கேர் எடுத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கேர், நீங்கள் ரொம்ப இல்லை கொஞ்சம் கேர் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா காய்கறி உணவுகளில் வந்து சேர்த்துக்கோங்க. லேட் நைட்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவு இரவு உணவு வேண்டாம், இரவு உணவை தவிர்த்துட்டு ஏதாவது பழங்கள் போன்ற விஷயம் சேர்த்துட்டு 30 மணி நேரம் இது பண்ணுங்கள். வாக்கிங் போங்க, ஸ்கிப்பிங் விளையாடணுமா ஸ்கிப்பிங் விளையாடுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஒரு 30 மணி நேரம், 15 நிமிடங்களில் இருந்து 30 மணி நேரம் சூரிய ஒளி உங்கள் உடல் மேல் படணும். அதை மட்டும் வச்சுக்கோங்க, நார்மலாகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றிம்மா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், ஹலோ. கரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? நான் எனக்காக தான் பா கேக்குறேன். தொடர்ந்து கேளுங்கம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சரி, தேங்க்ஸ். ஹலோ, நான் கரூர்ல இருந்து பேசுறேன்ம்மா. வணக்கம்மா, உங்க வயது என்னம்மா, உங்க பெயர் என்ன? என் பேர் பேபி சரோஜா, என் வயசு 60ங்க. சொல்லுங்கம்மா. ரொம்ப வலியா இருக்குங்க. முழங்கால். ஆமாப்பா. ஆ சரிமா. அதனால ரொம்ப முட்டி வலி இருக்குது. நான் கரூர்ல பாக்கறதுனா எந்த டாக்டர் எங்க பாக்கணும்ங்கறது தெரியல எனக்கு. சரிமா, ஓகேமா. வேற ரெண்டு மூட்டுகளையும் வீக்கம் இருக்கா? வீக்கம் இல்லைமா, வீக்கம் இல்லை. ஓகேமா. அதாவதுமா வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பயன்படுத்த சில விஷயம், ஒரு துணியே ரொம்ப நாள் பயன்படுத்தி ரொம்ப பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி சேதம் அடையுமோ அதே மாதிரி விஷயம்தான். இங்கு எலும்புகள்லாம் உங்களுக்கு தேய்மானம்லாம் ஆயிருக்காது. ஸோ அந்த எலும்புகளோட முனியில் வந்து பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப யூஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேய்மானம் நடந்திருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணும் வகையில் உணவுகளும் கொஞ்ச நாள் மருந்துகள் எடுத்தாலுமே போதும், சரியாயிடுமா. நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் கிடையாது, திருச்சியில் இருக்குது, அதே மாதிரி கோவையில் இருக்குது. நானே அங்கே வந்து நேரில் பார்ப்பேன்.
அப்போ நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணி நான் எப்போ வருவேன்னு கேளுங்க, கேட்டுட்டு வந்து என்னை நேரில் பாருங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. ஆ வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஆ சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தாங்க மேடம். தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, வயது என்னம்மா? எனக்கு பேபிங்க பேரு 45 வயசு ஆச்சு. சரிங்கம்மா. 2015 இருந்து எனக்கு இந்த டிவிடி பிரச்சனை இருக்குங்க, அதுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், காலு ஸ்டாக்கிங் போடுறேங்க. டிவிடி இருக்குன்னு சொன்னாங்க, அதற்கு மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க? மாத்திரை சாயங்காலம் 6 மணிக்கு அந்த அசிட்ரோன் மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இப்ப வந்து கால் அந்த சின்ன சின்ன புண்ணு மாதிரி வருதுங்க, அது அப்படியே கருப்பாகி வலி வீக்கமா இருக்குதுங்க. சரி, ஓகே. டிவிடி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க 2016. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் வந்து ஆயிடுச்சு. ஸோ 6 வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு டி டைமர்ங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்பாங்கல்லம்மா? எப்படி மேடம் டி டைமர்? இப்போ டிவிடி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எது பார்த்தாங்க, டாப்ளர் ஸ்கேன் பார்த்தாங்க அப்படிதானே? ஆமாங்க சார், ஆமாங்க மேடம். டாப்ளர் கால் வீக்கம் இருக்குதுன்னு போகும்போது ஸ்கேன், டாப்ளர் ஸ்கேன் பார்த்தாங்க. வேற அப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு டி டைமர்ங்கிற ஒரு ரத்த டெஸ்ட் எடுத்திருப்பாங்கல்ல? நீங்க ஒண்ணு இல்ல, உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாருங்க. டி டைமர் அப்படிங்கற டாப்ளர் ஸ்கேன் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி டி டைமர் அப்படிங்கற ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. சோ அது இப்ப நார்மலா இருக்கான்ங்கிறது வந்து பாருங்க. உங்களுக்கு இப்ப திருப்பி கால்கள்ல வந்து புண்களோ இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா அங்க ரத்த ஓட்டம் சீரா இல்ல அப்படிங்கறது தான் அர்த்தம். சரியா? ரத்த ஓட்டம் சீரா இருந்தது அப்படின்னா கால்களில் வீக்கம் வரக்கூடாது. அது முதல் நிலையில கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி சிவந்து காணப்படும், அந்த சிவந்து காணப்படுற தடிப்போ இல்லை முழுமையாக சிவப்பாக இருப்பதோ இருக்கக்கூடாது. யூஸ்வலாக இதை வந்து செலுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து கால்களில் சின்ன சின்ன கொப்பளங்கள் புண்கள் மாதிரி ஏற்படக்கூடாது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். சின்ன மறுக்கள் மாதிரி இருக்கும், ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஒன்று ஏதோ ஒன்று சரியாக போகலை, உள்ள பிரச்சனைகள் அப்படியே இருக்குதுன்னு தான் அர்த்தம். உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு கோவையில் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்கு, நேரில் வந்து பாருங்கம்மா. உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. நன்றி. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். ராசிபுரத்துலேருந்து சங்கீதா பேசுகிறேங்க. குட் மார்னிங்மா, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். தொடர்ந்து கேளுங்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சங்கீதா. உங்கள் வயது என்னம்மா? 49ங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு இடுப்பு வலி இருக்குங்க. முதல்ல யூட்ரஸ் ரெண்டு பக்கம் வீங்கி யூரின் போறதுக்கு கஷ்டமா இருந்ததுங்க. சரிம்மா. அதே சமயத்துல எனக்கு இடுப்பு வலியும் வந்துச்சு. ஆனா மேடம் டாக்டர் கிட்ட போய் காமிச்சோம், யூட்ரஸ் லைட்டா தான் பல்ஜியா இருக்கு, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இடுப்பு வலி நிறைய ஆயிடுச்சுங்க. அதனால திருப்பி டாக்டர் கிட்ட காமிச்சோம், அதை நீங்க தனியா டாக்டர் கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். தனியா காமிச்சோம், ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, லெப்ட் சைட்ல அழுத்தம் இருக்கு, L4 L5 அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ரைட் சைட்ல ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி வலிக்குது. யூட்ரஸ் பல்கியா தான் இருக்கு, ஆனா யூட்ரஸ்குள்ள கர்ப்பப்பை கட்டியோ அடினோமயோசிஸோ எண்டோமெட்ரியோசிஸோ எதுவுமே கிடையாது இல்லைங்க மேடம். அதெல்லாம் பாத்துட்டோம், மாதவிடாய் முடிஞ்சிருச்சு, ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, எதுவும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். மாதவிடாய் முடிஞ்சிருச்சா? இல்லைங்க மேடம், வந்துட்டு மந்த்லி மந்த்லி வந்துட்டு தான் மேடம் இருக்கு. எத்தனை நாள் உதிரப்போக்கு இருக்கு? ஒரு நாள் தான் மேடம், அப்புறம் ரெண்டு நாள் லைட்டா இருக்கும். உதிரப்போக்கு இருக்கும் பொழுது இல்ல மாதவிடாய், என்னப்ப வயிறு வலி இருக்கா, இடுப்பு வலி இருக்கா? அப்ப இல்லைங்க மேடம், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது மேடம் இடுப்பு வலி. மாதவிடாய் முடிஞ்ச பிறகுதான் இடுப்பு வலி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஆமாங்க மேடம். மாதவிடாய் அப்ப இருக்கிற வலியும் போயிடுது, ஆனா அதுக்கப்புறம் இடுப்பு வலி ஸ்டார்ட் ஆயிடுது. இடுப்பு வலி வருது, அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு உதிரப்போக்கு மாதிரி வெள்ளைப்படுதலோ இல்ல பழுப்பு நிற திரவம் மாதிரி ஏதாவது வருதா? இல்லைங்க மேடம், அந்த மாதிரி இல்ல. உடல் பருமன் இருக்கா உங்களுக்கு?
உடம்பு குண்டா இருக்கீங்களா மேடம்? இல்லை மேடம். வேற தைராய்டு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? சுகர் இருக்கு மேடம். ஓகே, சுகர் பேஷண்ட் மேடம். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் நாங்க குழந்தைக்கோசரம் ஒரு 8 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஒரு 3 இயர்ஸ் மண்ணே தான் அதை டெர்மினேட் பண்ணி வச்சுக்கோ, அந்த பிபி அதிகமாகி. ஓகே, அதாவது 49 வயது 47 வயது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரை பண்ணீங்க முதல் ஒரு? ஆமா, முதல் குழந்தைக்கு. ஓகே. ஆமா மேடம், முதல் குழந்தை தான். சரி, ஓகே ஓகேம்மா. அதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக ஹார்மோனல் சிகிச்சை எடுப்பவர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகள் போன்ற விஷயம் வந்து பாதிக்கப்படும். அடுத்து நீங்கள் ஒரு என்னன்னா, ஸ்கேன் பார்த்துருக்கீங்க, உள்ளே ஒன்றுமே இல்லை, ஆனால் பல்கி யூட்ரஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இட்ஸ் ரீசனபிள். ஏதாவது ஒரு காரணங்கள் பல்கியாக இருக்குனாலே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மாதவிடாய் முடிந்த பிறகு வலி அதிகமாக ஆகிகிறது அப்படின்னாலே உள்ள அடினோமயோசிஸோ எண்டோமெட்ரியோசிஸோ ஏதோ ஒன்று இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அடுத்து டிஸ்க் பல்ஜும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய, நீங்கள் உங்கள் மருத்துவர் சொன்ன மாதிரி நரம்புகள் வந்து நசங்கப்படுது. ஸோ அப்போ வந்து அதை சரி செய்யும் வகையில் உள்ள மருந்துகள் வந்து கண்டிப்பாக எடுக்கணுமா. உங்களுக்கு மற்றவர்களை விட உங்களுக்கு எலும்புகளின் பாதிப்பு, எலும்பு தேய்மானம் இதோட விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் அதிகமாக உங்களோட அந்த குழந்தை பிறப்பிற்காக நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில சில பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதை முறையாக அணுகும் பொழுது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகிச்சையில் உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும்மா. நன்றி. நன்றிம்மா. டாக்டர், இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த நேர்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் ரொம்பவே தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி நேர்களே. இன்னொரு ஒரு டாக்டர் ஆன் கால் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.